Headlines TV viewers ke numerology Satish Ravin vanakkangal. இந்த பகுதியில் நம்ம ஜூன் மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். ஜூன் 2021 ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு மாத பலன்களையும் சொல்லிட்டு வர மாதிரி மாதத்தின் ஆரம்பத்திலேயே அந்த மாதத்தின் துவக்கம் எந்த கிரக ஆதிக்கத்தின் அடிப்படையில் வருது அப்படிங்கிறதையும் கணிச்சு நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 2021 பொறுத்த வரைக்கும் மாதத்தின் துவக்கமே குருவின் ஆதிக்கத்தில் துவங்குது. மூன்றாம் எண், அதாவது 1/6/2021 இதனுடைய கூட்டுத்தொகை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் எண் தான் வரும். இந்த குருவின் ஆதிக்கமும் சேர்ந்து தான் உங்களுக்கு பலன் தரப்போகுது. இதை நம்ம தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய பிறந்த தேதிக்கு, ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் விலாவாரியாக ஒவ்வொரு மாதமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதத்திற்கும் அது மாதிரி சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. ராகுக்குரிய 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், அதே போல் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் ராகு எந்த ராசியில் உட்கார்ந்துருக்காரோ அந்த ராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். உங்களுக்கு இந்த ஜூன் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விலாவாரியாக பார்க்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இந்த மாதத்தின் துவக்கமே குருவின் ஆதிக்கத்தில் துவங்குது. குருங்கிற கிரகம் வந்து சுப கிரகம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் வந்து எந்த கெடுதலும் பண்ணிட மாட்டார். அதே சமயத்தில் இந்த ராகுங்கிறது வந்து ஒரு பாவ கிரகம், சர்ப்ப கிரகம். இந்த ராகுவுக்கு வந்து குரு வந்து எதிரி கிடையாது, ஆனால் ராகு வந்து குருவுக்கு வந்து எனிமிட்டியான ஒரு பிளானட் மாதிரி நடந்துக்குவாங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை நீங்கள் தள்ளி போடணும். எந்த ஒரு முக்கியமான ஒரு முதலீடுகளையும் நீங்கள் வந்து செய்திடக்கூடாது. ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து காப்பாற்றி கொள்ள வேண்டிய மாதமாக இருக்கும். அதனால் மிகுந்த கவனத்தோடும் அமைதியான செயல்பாட்டோடும் இருக்க வேண்டிய காலமாக இது அமையுது. குறிப்பாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பரீட்சை நமக்கு வைக்க போகிறதில்ல, நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு வேறு ஏதாச்சும் ஒரு அறிவிப்பு வந்து உங்களுடைய பதட்டத்தை அதிகப்படுத்தலாம். அதனால் முடிந்தவரை உங்களுடைய கடமையை நீங்கள் செய்து முடிச்சிருங்க. எதெல்லாம் படிக்கணுமோ படித்து ரெடியாக இருந்துக்கோங்க. பரீட்சை வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படிங்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கணும். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்புக்குரிய ஒரு மதிப்புங்கிறது வரக்கூடிய மாதங்களில் தான் அதிகமாகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்பை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு முதலீட்டில் சேர்க்கறது, அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருட்களை வாங்குவது, இதையெல்லாம் இந்த மாதத்தை தவிர்த்துருங்க. வரக்கூடிய மாதங்களில் அதை செய்து கொள்ளலாம். இப்போதைக்கு இருக்கக்கூடியதை காப்பாற்றி கொள்ளுங்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் செய்துட்டு இருக்கிற பிஸ்னஸ் வந்து ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு சார், பேசாமல் க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் செய்யாதீங்க. சார் நான் இந்த ஆஃபீஸை விட்டுட்டு இன்னொரு இடத்துல நான் ஆஃபீஸ் போடலான் இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையுமே செய்யாதீங்க. ஒரு நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதாகட்டும், வேற ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும், இருக்கக்கூடிய பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறதாகட்டும், இது எதையுமே செய்ய வேண்டாம். நிதானமாக அமைதியாக இருப்பதை அப்படியே வைத்துக்கொண்டு நீங்கள் டிராவல் பண்ணிட்டு இருந்தாலே போதும். வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கான பாசிட்டிவான விஷயங்கள் இயல்பாகவே நடந்தேறும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு மாதம். எதெல்லாம் நமக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அது திடீர்னு நமக்கு கை விட்டுரும். எதெல்லாம் நமக்கு வந்து கை விடுன்னு நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களை வந்து காப்பாற்றி விடும் எதிரே பார்க்காம. குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கக்கூடிய, அரசியல் வாழ்வில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் ஏதாவது ஒரு தோல்வியை நீங்கள் சந்தித்திருந்தீர்களா அதை அப்படியே ஏற்றுக்கோங்க. சரி இப்போ இது நடந்துருச்சு, நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை மட்டும் நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். நிச்சயம் வந்து அந்த நிலை மாறும். இப்போ இருக்கக்கூடிய தோல்வி நிலை அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது. கூடிய விரைவிலேயே உங்களுக்கான அங்கீகாரம் வந்து உங்களுடைய கட்சியின் மூலமாகவே உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். நீங்கள் நல்லா உழைச்சிங்க, அதுக்கான ரிசல்ட் கிடைக்காம போயிடுச்சு, மற்றபடி வந்து உங்களுடைய பொசிஷன் வந்து காப்பாற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஸோ எதுவும் தவறான முடிவுகள், அதாவது வேறு இடத்துக்கு நம்ம தாவில்லாமல் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் மட்டும் இல்லாமல் இருந்தாலே போதும். இப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கு ஏற்ற அனுகூல தினங்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி, இந்த தேதியில் ஏதாவது ஒரு விஷயம் துவங்கியிருந்து முடிக்காமல் நின்று போயிருந்துச்சுன்னா
அதை செய்து முடிப்பதற்கான நாளாக இதை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாசத்துல எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்லியிருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களை நம்மளால தவிர்க்க முடியாது, செய்தே தீரணும் அப்படிங்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். அதை செய்து முடிப்பதற்கான நாளாக இந்த 4ஆம் தேதியை வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு நிலுவை தொகை பாக்கி உங்களுக்கு வர வேண்டியது இருந்துச்சு, அது கைக்கு வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா 1ஆம் தேதி அதற்கான முயற்சியை எடுங்கள். உங்களுக்கான நிலுவை தொகை உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அமையும். 7ஆம் தேதியை பொறுத்தவரை உங்களுடைய பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாக அது அமையுது. ஸோ உங்களுடைய விடுபட்ட பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த தேதியில செய்து முடிங்க, அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தரும். இந்த மாதத்தில் 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி 14ஆம் தேதி இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய விஷயங்களை நீங்கள் செய்வதற்கான ஒரு நாளாக வைத்துக் கொள்ளுங்கள். புதிதான விஷயமாக அது இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏற்கனவே ஒரு ஆரம்பித்த விஷயத்த நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணணும் சார், முடிக்கணும் சார், வேறு வழி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்த விஷயங்களை வேணா நீங்கள் செய்து கொள்ளலாம். புதிதாக ஒரு விஷயத்தை துவங்கி விடாதீர்கள், புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கோங்க. 13ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் திடீர் பிரயாணங்களால் நீங்கள் எதிரே பார்க்காம லாக்டவுன் காலத்துலேயும் ஒரு சில பேர் வந்து வேறு வழி இல்லாமல் எமர்ஜென்சி பாஸ் வாங்கிட்டு போகக்கூடியவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பிரயாணத்திற்கான வாய்ப்பு ஏதாச்சும் வந்துச்சுனாலும் அதனால் ஏதாச்சும் ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகக்கூடிய ஒரு நாளாகவே அது அமையுது. 8ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த தேதிகளில் நிறைய தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது வெளியில் போய் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது, வீட்டிலிருந்தே மனமாற குடும்பத்தோடு நின்று நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது. 8, 10 இந்த தேதிகள். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி அதுவுமே வந்து ஒரு தெய்வ வழிபாட்டிற்கான நாள் தான், வேறு எந்த ஒரு விஷயமும் அந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டாம். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி இந்த 28ஆம் தேதி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கும். ஏன்னா வரக்கூடிய மாதம், ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு எதுவுமே செய்யாதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, பொறுமையாக இருங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த 28ஐ பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மாதத்திற்கான ஏதாவது ஒரு கிரீன் சிக்னல் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்லது நடக்க போகுது, நீங்கள் உங்களுடைய முயற்சியை துவங்கலாம்ங்கிறதுக்கான கிரீன் சிக்னல் கிடைக்கக்கூடிய நாளாக அது அமையுது. 25ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஏதாவது ஒரு வகையில் வந்து தூரத்து சொந்தங்களின் மூலமாக ஒரு நற்செய்தி பெறுவது, நண்பர்களின் மூலமாக நற்செய்தி கிடைப்பது போன்ற ஒரு அம்சங்கள் நிறைந்த நாளாக அது அமைது. ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண் வேற விதமாக இருக்கும். ஏன்னா இப்ப நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதிக்கான பலன்களாக நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு சில பேருக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய கிரகங்களோடையும் அந்த எண்ணினுடைய கிரக ஆதிக்கத்தின்படியும் நீங்க வந்து பலன்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் வேற ஒன்றாக இருக்கும், பெயர் எண் வேற ஒன்றாக இருக்கும். ஸோ அதனுடைய பலன்களையும் சேர்த்து புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் எண்கணித ரீதியாக யார் ஒருவருக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமாக பெயர் அமைதோ அவர்களுக்கு எல்லா காலங்கள்லையுமே ஒரு அனுகூலமான தன்மைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் உருவாகிட்டே இருக்கும். சரி, எனக்கு அப்படி அமைஞ்சிருக்கா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியோடைய கூட்டு எண் இதை ரெண்டுத்தையும் நான் சரிபார்த்து உங்களுடைய பெயரோடு அதை பொருத்தி பார்ப்பேன். இப்போ எனக்கு நீங்கள் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட டைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பிறந்த தேதியோடு அனுப்பி வைக்கணும். இதற்கான பொது பலன்களை நான் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன். ஆனால் இதற்கான ஒரே கண்டிஷன் என்ன தெரியுங்களா, ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பணும். ஏன்னா எனக்கு நிறைய இந்த மாதிரி மெசேஜஸ் வரதுனால அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் எனக்கு வந்து ரொம்ப டிலேடாக நான் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கேன். இதே ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை வந்து முக்கியத்துவம் கொடுத்து என்னால் அனுப்ப முடியும். தயவு செய்து கமெண்ட்ல போட்டுறாதீங்க, டைரக்டாகவே நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அதை அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுக்கான பொது பலன்கள் இலவசமாக நான் வந்து அதில் பதிவு பண்ணி அனுப்புவேன். அதில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் எண், இது எல்லாத்த பற்றியும் விளக்கமான ஒரு சிறு பதிவை உங்களுக்கு நான் தரதாக இருக்கேன். அதை பெற்று பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.